வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாட்டில் வெகு விரைவில் என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. கவுன்சிலிங்கில் எல்லாருமே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் கோட், காலேஜ் கோட் பாருங்கள், காலேஜ் கோடில் கவனமாக இருங்க, காலேஜ் கோட் பார்க்கலைன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க, காலேஜ் கோட கவனிக்கலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, அப்படி ஒருவேளை நம்ம காலேஜ் கோட சரியாக கவனிக்காமல் விட்டுட்டா என்ன பிரச்சனை நடந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். காலேஜ் கோட் அப்படிங்கிறது வந்து இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நம்பர் கொடுக்குற மாதிரி நீங்கள் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுலேயே அவங்களோட ப்ளஸ் டூ எக்ஸாம் நம்பர், ரோல் நம்பர் வச்சு நீங்கள் தான் அப்படிங்கிறது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த காலேஜ் கோடில் போய், அந்த காலேஜ் கோடுங்கிறது அந்த பர்டிகுலர் காலேஜை குறிக்கும். உங்களுக்கு வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, காலேஜ் இன்ஃபர்மேஷன் பற்றின புக்லெட். இந்த காலேஜ் கோடை வச்சு நீங்கள் அந்த பேஜில் போய் அந்த காலேஜ் கோடை செக் பண்ணி அந்த காலேஜுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா அந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சது, என்னென்ன பிரான்ச் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இந்த காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்குது, ஹாஸ்டல் வசதி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயம். ரெண்டாவது, இந்த காலேஜ் ஒரே காலேஜ் நேமில் கிட்டத்தட்ட ரெசம்பிளன்ஸ் வர்ற மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கலாம், ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கலாம். எது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மாற்றி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கனவு கல்லூரி ஒன்றா இருக்கலாம், நீங்கள் இந்த காலேஜ் கொடுக்க காலேஜ் பேரில் கன்ஃபியூஸ் ஆகி காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படலாம். அதனால் இந்த காலேஜ் கூட பயன்படுத்தினீங்கன்னா இதுதான் நமக்கான கரெக்டான காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது காலேஜ் நேம் மட்டும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட முடியாது. அதனால தான் இந்த காலேஜ் கோடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ் கோடை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த காலேஜ் போக போகிறீங்களோ அந்த காலேஜஸோட காலேஜ் கோட், காலேஜ் நேம் எல்லாமே எழுதி வச்சு செக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 காலேஜஸ் ஆச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 5 காலேஜுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணிடுவோம். பட் 50 காலேஜ் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.